அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் பரகாத்துகு தினமும் ஒரு தெளிவு தீய காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை விற்கலாமா அதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இதை நாம் இரண்டு வகையாக பிரித்து புரிந்து கொண்டால் மிக தெளிவான அறிவு நமக்கு கிடைக்கும் ஒன்று ஒரு பொருள் இருக்கிறது அது தீமையான காரியத்திற்கு மட்டுமே பயன்படும் என்று இருக்குமேயானால் அதை விற்பது இசலாத்தை பொறுத்தவரை தடை செய்யப்பட்ட செயல் இரண்டாவது வகை ஒரு பொருள் இருக்கிறது அது பொதுவான தேவைகளுக்கும் பயன்படும் அதை கொண்டு ஒருவர் தீமையான காரியங்களையும் செய்யலாம் அப்படி இருக்குமேயானால் இப்படிப்பட்ட பொருளை விற்பதை இஸ்லாம் தடை செய்யவில்லை திருக்குரான் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால் ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் நன்மையிலும் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் உதவி செய்யாதீர்கள் இதுதான் அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து தீமைக்கு பயன்படக்கூடிய பொருளை மட்டும் ஒருவர் விற்பனை செய்கிறார் என்றால் அவர் அந்த தீமைக்கு உதவுகிறார் என்பது பொருள் அல்லது பொதுவான பயன்பாட்டிற்கும் தீமைக்கும் பயன்படக்கூடிய பொருளை ஒருவர் விற்கிறார் இது தீமைக்கு பயன்படுத்தப்பட போகிறது என்று தெரிந்திருந்தும் அதை சலுகை விலையில் விற்கிறார் அல்லது இலவசமாக கொடுக்கிறார் என்றால் அவர் தீமைக்கு உதவி செய்தார் என்று வரும் அது அல்லாமல் பொதுவாகவும் பயன்படும் தீமைக்கும் பயன்படும் நிலையில் உள்ள ஒரு பொருளை விற்பனை செய்கிறார் அவர் அதற்கு சலுகையோ அல்லது இலவசமோ தரவில்லை என்றால் இவர் தீமைக்கு உதவி செய்தார் என்று வராது இந்த வேறுபாட்டை சரியாக புரிந்து கொண்டால் தீமைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை விற்பது குற்றம் அல்ல தீமைக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் பொருட்களை விற்பதே குற்றம் அல்லது தீமைக்கு பயன்பட போகிறது என்று தெரிந்து அதற்காக சலுகை காட்டுவது அல்லது இலவசமாக வழங்குவது குற்றம் என்பது புரிந்துவிடும் இதுவே இந்த கேள்விக்கான தெளிவு கூடுதல் விளக்கங்கள் தேவைப்படுவோர் கீழே கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்ணை அழைத்து கேட்டு பதில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம்